அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2020 ஒரு டார்க் காமெடி வெப்சீரிஸாக ரிலீஸ் ஆன த ஃப்ளைட் அட்டண்டன்ட். கேலி குக்கோ, மைக்கேல் ஓஸ்மேன், ஜோசியா மேமட், டிஆர் நைட், மிச்சல் கோமஸ், கோலின் உடல், மெர்லே டேண்ட்ரிக், கிரிஃபன் மேத்யூஸ், நோலன் ஜெரால்ட் ஃபங்க், ரோசி பரஸ், டெனிஸ் அக்டென்ஸ், போமெக்ரே, ஜெஜே சோனியா, கெரி லயன்ஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் நாவல் பை கிறிஸ் போஜலியான். கேசி பவுடன் அவங்க வந்து அமெரிக்காவில் ஃப்ளைட் அட்டண்டாக இருக்காங்க. இந்த லக்ஸரி ஃப்ளைட்ஸ் பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் நிறைய குடிக்கிறாங்க, பார்க்குறவங்க கூடலாம் ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி. ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கப்போ அலெக்ஸ் சொலகே தொழிலதிபரை மீட் பண்ணுறாங்க. பேங்காக் போயிட்டுருக்க அந்த ஃப்ளைட்டு, ரெண்டு பேரும் டேட்டிங் போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஒன்றா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா அலெக்ஸ் சொக்கலோ இறந்து கிடக்கிறாரு பெட்டில். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. சரக்கு அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதே ஞாபகம் இருக்காது. கம்ப்ளீட்டாக டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுவாங்க. சரி, தப்பிச்சா போதுன்ற சாமின்னு சொல்லிட்டு நியூயார்க் வந்து சேர்ந்துடுறாங்க. அவர் ஒரு பெரிய தொழிலதிபர்ன்றதால் தாய்லாந்து போலீஸாக யூஎஸில் எஃபிஐயும் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இது இல்லாமல் ரெண்டு பேரல் ஸ்டோரிஸ் இருக்குது. கேசி போடனோட அண்ணன், அவருக்கு ரெண்டு பசங்க, கொஞ்சம் தள்ளிசி போடணும் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அவர்கிட்ட இருந்தால் இவங்களுக்கு அந்த அதிகமாக குடிக்கிற ஹேபிட்டு. இவங்க கூட வேலை செய்கிற மேகன் சொல்லிட்டு இன்னொரு ஃப்ளைட்டு, அவங்க வந்து அவங்க கணரோட லேப்டாப்பில் இருந்து ரகசியங்களை திருடி கொரியன் கவர்மெண்ட்டுக்கு விற்க முயற்சி பண்ணாங்க. அலெக்ஸ் சுலக்கோவை அவரை கொண்டது யார், ஏன் கொண்டாங்க, தன்மேல் விழப்பட்ட படியிலிருந்து கேசி போர்டன் இப்படி மீண்டாங்க, இதுதான் மெயின் ப்ளாட்டு. அதுக்கப்புறம் கேசியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்க வக்கீலாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி போகுது. அவங்க தான் கேசியை நிறைய விஷயத்துலேருந்து காப்பாற்றுறாங்க. பாசிட்டிவ்ஸ், கேசி போர்டனோட நடிப்பு. பாதி நேரம் போதையில் இருக்காங்க, பாதி நேரம் குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ணுறாங்க, பார்க்க நல்லாயிருக்கு. அகெயின் இட்ஸ் ஹூடன் இட், யார் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக பண்ணியிருப்பாங்க, அதை கடைசி எபிசோட் வரையும் கொண்டு போயிருக்காங்க. லொக்கேஷன்ஸ் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் பேங்காக்கு, ரோமுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல படமாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய ஹலுசினேஷன் மாடல் இருக்கும். அலெக்ஸ் சொலகோ வந்து ஃபஸ்ட் எபிசோடில் இறந்துருவார், பட் அவர் சீரீஸ் ஃபுல்லாக வர மாதிரி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ணுற மாதிரியும் கேசிக்கு வந்து ஒரு கற்பனை. இந்த ஏன் கற்பனை வருதுன்னா, அவங்க சிறு வயதில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள ஆழமாக பாதிச்சிருக்கும், அதுக்கான விடையும் சீரீஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அவங்க ஏன் வந்து ஃப்ளைட் அட்டெண்டன்ட் ஆனாங்க அப்படின்றதுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்காங்க. ஷேன் ஈவன்ஸாக நடிச்சிருந்த கிரிஃபன் மேத்யூஸோட நடிப்பு நல்லா இருந்தது. ஹேனியும் கேசியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அதனால் வந்து ஹேனி ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது ஓரளவுக்கு நம்ப முடியாது. பட் ஹேனியோட பாய் ஃப்ரெண்ட் மேக்ஸ் ஏன் வந்து கேசிக்கு உதவணும், ஏன் ரிஸ்க் எடுக்கணும், அதுவும் எப்படி அவங்கள கண்காணிக்குதுன்றப்போ. இதில் கேசி பவுடனாக நடித்த கேலி கொக்குக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிது இதோட பர்ஃபாமன்ஸ்க்காக. அண்ட் வெப்சீரிஸ் ஹிட்டுன்றதுனால இதோட சீசன் 2 2022 ரிலீஸ் ஆச்சு. ப்ரிஃபர் டாக் காமெடி மர்டர் மிஸ்ட்ரி. இது HBOMAX ஒரிஜினல்ஸ், பட் அட் ப்ரெசென்ட் அமேசானில் இருக்கு.